ஓம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பத்தாம் பாவகம் முதல் பார்ட், ரெண்டாவது பார்ட் அடுத்த வீடியோ போடுகிறேன். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதவருடன் வீடியோ தொடரும். நன்றி. இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் ஈரோடு 2. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பத்தாம் பாவம், பத்தாம் பாவம் வந்து லக்னத்துக்கு 4வது கேந்திரமாக அமையப்பெறுகிறது. பத்தாம் பாவம் மிக முக்கியமானது. இந்த 10வது பாவத்தை பற்றி ஜீவனம், பண்ணக்கூடிய தொழில், ராஜ்யம், அந்த மாதிரி வந்து ஜோதிட பெருந்தாய்கள் சொல்லியிருக்கார்கள். அதே மாதிரி வந்து பத்தாம் பாவத்தை கொண்டு தொழிலை பற்றி நிர்ணயிக்கலாம், அவர் பண்ணக்கூடிய கர்மாவை பற்றி நிர்ணயிக்கலாம். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த ஸ்தானமானது ஜாதகர் செய்ய வேண்டிய கடமை. லக்னத்துக்கு பத்தாம் பாவத்திலிருந்து இப்பொழுது உங்களிடம் பகிர்கிறேன். ஈடுபடும் செய்கையும் செயல்முறையும் குறிப்பாக அறிய உதவி புரிகிறது. ஜீவனம், ஜீவனம் என்றால் பிழைப்பு அல்லது பிழைக்க வழி என பொருள் கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கையின் ஆதாரம் அல்லது அடிப்படை, வாழ வழி என்று கூறலாம். ஆகையால் இந்த ஸ்தானத்திற்கு அமையும், இங்கு அமையும் இந்த விசேஷத்தை கொண்டும் ஜாதகரின் ஜீவனம் எவ்வாறு அமையும் என்பதை நன்கு அறியலாம். ராஜ்யம் என்றால் அரசு, அரசாட்சி. செங்கோல், நாடு, அரசாங்கம், கோன்முறை என பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஸ்தானத்தை கொண்டு அரசாங்க சேவை, பதவி, கோன்முறை தொழில், அதிகாரம், நீதி வலுவாமை, புதிய நகரங்கள் ஸ்தாபித்தல், ஸ்மார்ட் சிட்டி, செல்வாக்கு, அரசாங்க விருது, அரசாங்க சம்பந்தம், பட்டம், மதிப்பு, கௌரவம், கம்பீரம், அரசனின் ஆஞ்சை முதலியவை பற்றி விளக்கமாக கூறலாம். பத்தாம் இடமானது செய்கையும் வாழ வழியையும் குறிப்பிடுவதால் ஒருவரின் செயல் திறமையை பற்றியும் அந்தஸ்து தொழில்முறை பற்றியும் கடமையுணர்ச்சி, சாதுரியம், குறிக்கோள், அபிலாஷை, விடாமுயற்சி, கொடுமை அல்லது பெருந்தன்மை, ஏவற்றொழில் அல்லது மண்டலாதிகாரம், வியாபாரம் அல்லது வேளாண்மை, அதிகாரம் பெருமை முதலியவற்றை ஆராய்ந்து அவரவர் பூர்வபுண்ணியத்தின் அமைப்பில் அடையும் பதவியின் பெருமையை உங்கள் ஜாதகத்தில் அமையும் கோட்களின் கார்கத்தை கொண்டு ஆராய்ந்து அறியலாம். இந்த பத்தாம் இடமானது ஜாதகரின் அங்க அமைப்பில் முழங்கால்களை குறிக்கிறது. ஜனனகாலத்தில் இந்த ஸ்தானம் ஆகாயத்தின் உச்சியில் தென்படுகிறது. கையில் உச்சஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. இந்த பத்தாம் பாவமானது குடும்பம், வாக்கு, நேத்திரம், தனம் இவைகளை வழங்கும் இரண்டாம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானமாக விளங்குகின்றபடியால் இல்லற தர்மம், குடும்பத்திற்கு பெருமை, செல்வாக்கு, தன் கண்காணிப்பு இவைகளால் ஏற்படும் சகல சௌபாகியங்களையும்
குடும்ப கௌரவத்தையும் குறிக்கின்றது. சகோதரம், சகாயம், உறுதி, முயற்சி, ஊர்ஜிதம், வெற்றி, தைரியம், புகழ், கீர்த்தி, யோகம், காதுநோய், அடிமையால், சங்கீதம், இவைகளை குறிக்கும் பாவத்திற்கு, மூன்றாம் பாவத்திற்கு இது எட்டாம் பாவம் அமைவதால், இளைய சகோதரன், வேலைக்காரர், அதாவது அந்த ஜாதகத்துக்கு வேலைக்காரர், சகாயம், உறுதி, ஊக்கம், வெற்றி, புகழ், கீர்த்தி, இவைகளை எல்லை அல்லது முடிவை பற்றியும், சகோதரன் கடன் தொல்லையை பற்றியும், கஷ்ட நஷ்டங்கள் முதலியவைகளை பற்றியும் அறிய உதவுகிறது. கல்வி, தாய், வீடு, வாகனம், வியாபாரம், சுகம், பால், பசு, இவைகளை குறிக்கும் நான்காம் இடத்திற்கு இது ஏழாம் பாவமாகியால், இவைகளால் ஏற்படும் நன்மை அல்லது எதிர்ப்பு அல்லது இந்த வித இந்த ஸ்தானம் குறிக்கிறதை தென்படுவதை மறுக்கலாகாது. தாயாரின் அபிலாஷை, தான் குடியிருக்கிற வீட்டுக்கு எதிர் வீட்டு, வியாபாரத்தில் முன்னேற்றம், இவைகளை குறிப்பாக அறியலாம். சந்ததி, கற்பம், பூர்வ புண்ணியம், அம்மாண்ட மாமன், வித்தை, திறன், அறிவு, எதிர்காலம், தாயார், குடும்பம், இளைய சகோதரன், சகாயம், வெற்றி, கண், யோசனை, சாதனை, இவைகளை குறிக்கும் இந்த ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு இது ஆறாம் இடமாகியால், புத்திரர்கள் அல்லது மாமனின் நோய், கடன், கவலை, இவைகளை இந்த ஸ்தானம் குறிக்கும். தன் விவேகத்திற்கும் யோசனைக்கும் எதிர்கால நன்மை தீமைகளை முன்கூட்டி அறிய இந்த ஸ்தானம் உதவி புரிகிறது. தன் மனைவி கருவுற்ற போது ஏற்படும் விகல்பங்களுக்கும் இந்த ஸ்தானம் ஆதாரமாக விளங்கும். தாய்ப்பாட்டனின் நோய் அல்லது கடன், கவலை முதலியவற்றையும் இந்த ஸ்தானத்தில் உதவியால் அறியலாம். நோய், கடன், கவலை, அடிமையாட்கள், ஏவத்தொழில், சத்ரு, தாயாதி, தீரா வழக்குகள், இவை போன்ற விசாரத்தை குறிப்பிடும் ஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு இது பூர்வகுணி ஸ்தானமாகியால், அடுத்தவர்களின் திறமை, வழக்குகளின் முடிவு, எதிரியின் பிரச்சனை, ஏவலாட்களின் சாமர்த்தியம், அவர்களின் வம்சவிருத்தி, நோய், கடன், கவலை, இவைகளின் முடிவு என்னவென்பதை அறியவும் இந்த ஸ்தானம் உதவியளிக்கும் என்பது ஐயமில்லை. மனைவி, மக்கள், கணவன், வியாபாரத்தில் கூட்டாளி, திருமணம், இச்சை, காதல் முதலியவற்றை குறிப்பிடும் ஏழாம் பாவத்திற்கு இது சுகஸ்தானமாகியால், மனைவி, கணவன், கூட்டாளி, இவர்களின் சுகம், தாயார், கல்வி, வீடு, வாகனம் முதலியவற்றை அறிய உதவி புரிகிறது. மனைவி படித்துவரா இல்லையா, தனக்கு மாமியார் இருப்பார்களா இல்லையா, மனைவியின் மூலம் வீடு, வாகனம் முதலியவை அமையுமா அமையாதா என்று எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமானால், ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை கொண்டும் அந்த இடத்து ஸ்தானாதிபதி ஏற்படும் கிரக தொடர்பை கொண்டும் நன்றாக விளக்கலாம். விதி என்று சொல்லப்படும் எட்டாம் இடத்திற்கு இது மூன்றாம் இடம் அல்லவா, ஆகையால் தன் விதிக்கு இது சகாயஸ்தானமாக விளங்குகிறது. காரணத்தால் இதை பக்தி என்றும் கூறலாம். பக்தி என்றால் வழி என்று பொருள். விதிஸ்தானாதிபதி ஆயுள் தீரா வீத கடன்கார தொல்லை ஆபத்து அரசாங்க தண்டனை கஷ்டம் மேலிருந்து கீழே விழுதல் ஸ்ரீதனம் மறைவிடமான சொத்துக்கள் பயம் விபரீதம் வேதனை ஏமாற்றம் குழப்பம் வாழ்க்கைகளில் ஏற்படும் எதிர்ப்புகள் இடையூறுகள் இவைகளை குறிக்கின்றன. இத்தகைய ஸ்தானத்தில் இது சகாயஸ்தானமாக விளங்குவதால் அவரவர் விதியில் ஏற்பட்ட சூழ்நிலைக்கு தக்கவாறு மேலே கூறிய வற்றை விருத்தி செய்யவும் அவைகளை பக்குவப்படுத்தி தனக்கு பயன் தரக்கூடிய அளவிற்கு மாற்றி அமைத்து கொள்ளவும் தன் விடாமுயற்சி, ஊக்கம், உறுதி, தைரியம், சாகசம் இவைகளை கொண்டு விதியில் ஏற்படும் எதிர்ப்பை, ஏமாற்றம், இடையூறுகளை வென்று கடமையே பெறுது என கருதி எந்தவித பயனையும் கருதாது, நிஷ்காமியாக வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது முன்னேறுகின்ற ஜாதகனை கர்மயோகி என்றும் கூறலாம், தர்மஞானி என்று அழைக்கலாம்.
இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் அமைந்தாலும் பாவமோ பழுதோ நடக்கும். இந்த 10ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானத்திற்கு 8ஆம் இடமாக வருவதால் அவரவர் செய்த கர்மம் அவரவர் மறைந்த பின்னரும் அழியா புகழையும் சேர்த்து தரும் என்பதில் ஆச்சரியம் இருக்கிறது. ஆகவே இந்த 10ஆம் பாவத்தில் அமைந்து பெரும்பயனளிக்கும் நவகோட்களின் விசேஷ பலன் அடுத்த பாகத்தில் தொடரும். நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி வணக்கம்.